அனைவருக்கும் வணக்கம் டெங்கு கொசு மலேரியா போல சனாதனத்தையும் ஒழித்தாக வேண்டும் என திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி முழங்கியது நம் அனைவருக்கும் தெரியும் இது பரபரப்பை கிளப்பிய நிலையில் அதை தொடர்ந்து நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கூட திமுக ஆரம்பிக்கப்பட்டதே சனாதனத்தை ஒழிக்கத்தான் என்று ஆணித்தரமாக கூறினார் அமைச்சர் உதயநிதி இதற்கு காரணமும் உண்டு திமுகவின் முன்னோடியான திராவிடர் கழகத்தை ஈரோட்டு ராமசாமி ஆரம்பித்தார் என்று இன்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் உண்மையில் திராவிடர் கழகம் என்ற ஒரு தமிழின அழிப்பு அரக்கனை முதன் முதலாக உருவாக்கியது பேராயர் ஜான் ரத்னம் என்ற ஒரு கிறிஸ்தவ பிஷப் தான் தமிழின இந்துக்களை அழித்து கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்கான ஏற்பாடு இது அதனால் அமைச்சர் உதயநிதி இத்தனை ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த உண்மையை உளறிவிட்டார் இது இந்துக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனிடையே அமைச்சராக இருக்கும் ஒருவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தை மட்டும் ஒழிப்போம் என்று பேசியது அரசியல் அமைப்பு சட்டப்படி தவறு எனவே உதயநிதியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது பேச்சு மேலும் குறித்து அசல் பதவியை தாக்கல் செய்ய தனியார் டிவி மற்றும் யூடியூப் சேனலுக்கு உத்தரவிடக் கோரியும் மனுதாரர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்குமாறு அமைச்சர் உதயநிதிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி தனது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் நான் அமைச்சராக பேசவில்லை தனி மனிதனாகத்தான் பேசினேன் என தெரிவித்திருந்தார் இதுவும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது அமைச்சராக இருப்பவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அமைச்சர்தான் மக்கள் பணி செய்யும் போது மட்டும்தான் அமைச்சராக இருப்பேன் வாழ்க்கையை வெறுத்து பால்டாயில் குடிக்கும் போது தனி மனிதனாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது என கடுமையான கண்டன கணைகள் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக எழுந்தன இன்னொரு பக்கத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது என் மண் என் மக்கள் யாத்திரையில் சனாதன தர்மமான இந்து தர்மத்தை அழிக்க பார்க்கிறது திமுக என தொடர்ந்து பேசினார் அதற்கு மிக பெரும் ஆதரவு எழுந்தது அது தவிர சனாதனத்தை ஒழிப்போம் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கட்டும் காப்போம் என எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் தெரிவிக்கிறோம் யார் வெல்வது என பார்த்து விடலாம் என சவால் விட்டார் அண்ணாமலை அதற்கு திமுக தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லை இந்த நிலையில்தான் வழக்கு தொடர்பாக உதயநிதி சார்பில் நீதிமன்றத்தில் வாதாடிய திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சி தொடர்பான ஆதாரங்களை மனுதாரர்கள் தரப்பில் முழுமையாக தாக்கல் செய்யாததால் இந்த மனுக்கள் நிலைக்கத்தக்கது அல்ல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஆதாரங்களை தரும்படி நிர்பந்திக்க முடியாது குற்றம் சாட்டியவர்கள் தான் அதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையென்றால் என்றால் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த விவகாரத்தை மையமாக வைத்து பாஜகவினர் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புகின்றனர் அமைச்சர் உதயநிதியின் சனாதனம் குறித்த பேச்சை அரசியல் ஆக்குகிறார் அண்ணாமலை என வாதாடியுள்ளார் எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் யாரோ எப்பவோ சொன்னாங்க இப்போ அப்படியே பொருந்தது நன்றி